எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போது சீதாப்பழ சீசன். சீதாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் சீதளப்பழம்னே பேர். சீதளம் அப்படின்னா குளிர்ச்சி. அதனால் இந்த பழத்தை சாப்பிட்டா குளிர்ச்சி, இதனால் சளி பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு சொல்லி பெரியவங்க யூஸ்வலாக இந்த பழத்தை சாப்பிடவே விட மாட்டாங்க. ஆனால் சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிடாமல் இருக்க முடியாது. ப்ளஸ் இது வந்து இயற்கையான ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மிக அருமையான சுவை உடையது. பொதுவாக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சீதாப்பழம், இந்த சீதாப்பழம் வந்து நாட்டு சீதாப்பழம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் ரொம்ப கருப்பு கலரில் பெருசாக இருக்கும், சதைப்பகுதி கொஞ்சமாக இருக்கும். அதே சமயம் முள்ளு சீதாப்பழம் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இந்த முள்ளு சீதாப்பழத்தில் வந்து விதைகள் சிறியதாக இருக்கும், சதைப்பகுதி நிறைய இருக்கும். கம்போடியா, போர்ச்சுகல் போன்ற நாடுகளில் கிடைக்கக்கூடியது. இன்னொன்று வந்து ராம சீதாப்பழம்னு சொல்லுவோம். இது வந்து ஓடு வந்து இந்த வில்வப்பழ ஓடு மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சீதாப்பழமும் இருக்குது, ராம சீதாப்பழம்னு சொல்லுவோம். அதுவும் ரொம்ப ரேராக நம்ம ஊரில் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் வெளிநாடுகளில் விளையக்கூடியது. இந்த சீதாப்பழம் மரத்தில் பழுக்காது, மரத்துலேருந்து பறித்ததுக்கப்புறம் தான் பழுக்கும். ஸோ மரத்துலேயே இந்த பழத்தில் இந்த மாதிரி இடைவெளிகளை நம்ம பார்க்கும்போது அப்போ நம்ம பறிச்சுடணும். பறித்து அதை நம்ம வீட்டில் வச்சு தான் ஒரு சீக்கிரமாக பழுத்துரும். பழுக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அது வீணாகவும் போயிடும், ரெண்டு ஒரு நாள் அது சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டுடணும் இந்த பழத்தை. ஸோ அதனால் இதோட இன்னொரு நன்மை பாருங்கள், மாம்பழம் வாழைப்பழம் மாதிரி இதை கல் வைக்கிறேன், புகை போடுறேன் பழுக்கு வைக்கிறதுக்கு அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே வேலை கிடையாது. இதை கரெக்டான பதத்தில் மரத்துலேருந்து பதிச்சிட்டோம்னா மிக வேகமாக ரெண்டு ஒரு நாளில் பழுத்துரும், மிக வேகமாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதனால் தைரியமாக எந்த ஒரு கல்லும் புகையோ போடாத ஒரு இயற்கையான கெமிக்கல் இல்லாத பழமாக நம்மளுக்கு சீதாப்பழம் கிடைக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் கலப்படம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய மிகச்சில பழங்களில் ஒரு பழம் சீதாப்பழம். ஸோ மூணு வெரைட்டி இருந்தாலும் இந்த சீதாப்பழத்துக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது, நன்மைகள் அப்படிங்கிறது ஒன்று தான். இந்த பழம் வந்து சர்க்கரை அளவுகளை கூட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூட்டாது. ஏன்னா இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு வந்து 54 அல்லது 55 அளவில் தான் இருக்குது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை ஏற்றக்கூடிய தன்மை அது வந்து இந்த பழத்துக்கு மிக அதிகம் கிடையாது, நார்மல் தான். அதனால் தாராளமாக சாப்பிட்லாம். அதே சமயம் இந்த பழத்தோட தோல் பிளஸ் கொட்டைகள் இது ரெண்டுமே வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது. கண்டிப்பாக தோல் நம்ம சாப்பிடக்கூடாது, கொட்டையும் எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பழப்பகுதி மட்டும்தான் நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பல சத்துக்களை கொண்டது. ஸோ முதல்ல சீதாப்பழத்தோட நன்மைகள் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் சீதாப்பழம் சாப்பிட்றதுனால சளி பிடிக்குமா அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்துருவோம், சர்க்கரை வியாதிக்காரங்க இதை யூஸ் பண்ணலாமா எவ்வளோ யூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நன்மைகள் பொறுத்த வரைக்கும் இந்த சீதாப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு புற்றுநோய் வரக்கூடிய சான்சஸ் வந்து குறையுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால கேன்சர் உருவாகாமல் தடுக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள். இந்த சீதாப்பழத்தில் இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குது, அதனால் இது வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, ரத்த சோகை உடையவங்க டெய்லி ஒன்று சாப்பிட்றது நல்லது. ப்ளஸ் இந்த சீதாப்பழம் மூளையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி சத்துக்கள் அப்படிங்கிறது மிக அதிகம். வைட்டமின் B1லேருந்து B6 வரைக்கும் நிறைய பி வைட்டமின்கள் இதில் இருக்குது, ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதில் ஒன்று மூளையோட ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுறது. ஏன்னா இதில் நம்ம மூளையில் செரட்டோனின், எண்டார்ஃபின் போன்ற நல்ல உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய வல்லமை இந்த சீதாப்பழத்தை சாப்பிட்டா நமக்கு கிடைக்கும். சோ இந்த ஹார்மோன்கள் செரட்டோனின், எண்டார்ஃபின்லாம் எதுக்குன்னா நம்மளோட டிப்ரஷன், மன சோர்வு இதெல்லாம் இருக்குன்னா இந்த சீதாப்பழம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அடுத்து நம்மளோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு கூட சில சமயம் ஆரோக்கியமான முறையில் சில பேர் உடல் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உடல் அதிகரிக்கிறதுக்கு கண்டதையும் சாப்பிட்டா அதிகரிச்சிடும், ஸோ அதுக்கப்புறம் அந்த கொழுப்பை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான பழங்கள் நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது முக்கியமாக சீதாப்பழம்லாம் நம்ம உடல் எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. மிக முக்கியமான இன்னொரு பெனிஃபிட் கூறுவோம், இதில் இருக்கக்கூடிய மினரல் சத்துக்கள், தாது சத்துக்கள், முக்கியமாக மெக்னீசியம், பொட்டாசியம் சத்துக்கள், இது வந்து நம்மளுக்கு மூளையில் பக்கவாதம், இதயத்தில் மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய தாதுக்கள். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கோ அது வந்து நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக சீதாப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு நன்மை, இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சியும் ரைபோஃப்ளோவினும் நம்மளோட கண் பார்வைக்கு நல்லது. முக்கியமாக நிறைய ஃபோன் பார்த்து பார்த்து நம்ம கண்கள் வந்து வறண்ட கண்களாக மாறிடுச்சு, அதில் சுரக்கக்கூடிய லாக்ரிமேஷன் சொல்லக்கூடிய நீர் கண்களில் சுரக்கிறதே ரொம்ப கம்மியாகிட்டு வருது. ஸோ அதனால் கண்கள் கொஞ்சம் எரிச்சலாகவும் லைட்டாக சிவந்தும் கண்கள் பிச்சுக்கும் போன்ற விஷயங்கள் இந்த ட்ரை ஐ வறண்ட கண்களால் ஏற்படுது. அதுக்கு வந்து நம்ம சொட்டு மருந்து கொடுத்து அந்த லாக்ரிமேஷன் உண்டாக்கி கண்களில் அந்த வளவளப்பு தன்மையை அதிகரிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பழங்கள் நம்ம சாப்பிடும்போது இயற்கையாகவே நம்ம கண்களில் அந்த வளவளப்பு தன்மை, லாக்ரிமேஷனை அதிகரிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, டியர் செக்ரேஷன் அதிகரிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு சீதாப்பழம் சாப்பிட்றது மூலமா. இந்த சீதாப்பழத்தில் கூடிய இன்னொரு தாது உப்பு மெக்னீசியம். மெக்னீசியம் அப்படிங்கிறது ஆர்த்ரைட்டிஸ், நம்மளோட மூட்டு வீக்கத்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது மெக்னீசியம். அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம தோள்கள், சருமம். நம்ம சருமம் வந்து நல்ல இலகு தன்மையோட, ஃப்ளெக்சிபிலிட்டியோட, பல பலனும் மினுமினுப்பாக இருக்கிறதுக்கு இந்த கஸ்டர்ட் ஆப்பிளில் இருக்கக்கூடிய
சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவுது. எப்படின்னா நம்ம தோலில் கொலாஜனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை சீதாப்பழத்துக்கு இருக்கிறதுனால இந்த பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது. எல்லாத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? இந்த சீதாப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது கிடைக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போவே சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப அருமையான சுளைகள் நான் வாங்கின இந்த சீதாப்பழத்தில் இருக்குது. ஸோ எல்லோருமே சீதாப்பழத்தை கண்டிப்பாக சாப்பிடணும். கொட்டை துப்பிடுங்க. இந்த வீடியோவை சீதாப்பழம் சாப்பிட்ற ஆசையில் வீடியோவோட முக்கியமான பகுதியவே சொல்ல மறந்துட்டேன். சீதாப்பழம் சாப்பிட்றதுனால சளி பிடிக்குமா அப்படிங்கிறது உண்மையிலேயே மறந்துட்டேன். சொல்கிறதுக்கு பாதி சாப்பிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னொரு ஹாஃப் இருக்குது. சீதாப்பழம் அப்படிங்கிறது நம்ம நாடில் ஆரம்பத்தில் நம்ம நாட்டில் விளையக்கூடிய பழம் கிடையாது. இப்போ நம்ம வெப்ப நாடுகள், நம்ம ஊர்லலாம் வந்து பப்பாளி, மாம்பழம் இதெல்லாம் வந்து வெப்ப நாடுகளில் வெப்பநிலையில் வளரக்கூடிய மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள். அந்த மாதிரி சீதாப்பழம் அப்படிங்கிறது குளிர்ச்சியான நாடுகளில் விளைந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பழம் தான் சீதாப்பழம். ஆக்சுவலாக உலகம் முழுக்க இருக்குது. முக்கியமாக தென் அமெரிக்க நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் மிக அதிகமாக விளையக்கூடியது, குளிர்ச்சியான நாடுகளில் விளையக்கூடியது. ஸோ அதனால் இதுக்கு வந்து குளிர்ச்சி ப்ராப்பர்ட்டி இருக்குது. கண்டிப்பாக இது சாப்பிடும்போது, இந்த பழத்தை சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு குளிர்ச்சின்னு சொல்கிறது உண்மை. எப்படி மாம்பழம் பப்பாளியெலாம் நம்ம உடம்புக்கு வந்து சூடு அப்படின்னு சொல்கிறோமோ அதுவும் உண்மை. ஏன்னா வெப்ப நாடுகளில் விளையக்கூடிய பழம் நம்ம உடலோட உள் வெப்பத்தை ஓரளவு அதிகப்படுத்தக்கூடிய பழங்கள். அதே மாதிரி இது வந்து நம்ம உடம்போட உள் வெப்பத்தை ஓரளவு குறைக்கக்கூடிய பழங்கள். அதே சமயம் இது வந்து ஒரு பழம் சாப்பிட்றதுனால சளியெல்லாம் கண்டிப்பாக பிடிக்காது. அது வந்து ஒரு தப்பான கண்ணோட்டம் தான். நம்ம வந்து நிறைய சீதாப்பழம் சாப்பிட்டாதான் அந்த உடல் வெப்பத்தை குறைக்கிற அளவு ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அவ்வளோ சீதாப்பழம் வந்து ஒரு மனுஷனால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. நாம் சாப்பிட்றது ஒரு பழம். எப்படி எந்த ஒரு உணவுமே அளவுக்கு மீறினால் லஞ்சோ அதே மாதிரி தான் இதுவுமே. இது வந்து ஒரு பழம் சாப்பிட்றதுனால இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக மிக அதிகம். இது வரைக்கும் நான் எவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். எப்போ நம்ம அவாய்ட் பண்ணலாம் சளி பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது வேணால் இதை சீதாப்பழம் சாப்பிட்றத கொடுக்கறத அவாய்ட் பண்ணலாம். மற்ற நேரத்தில் நார்மல் நேரத்தில் தாராளமாக சீதாப்பழம் ஒன்று சாப்பிட்றதுல நிறைய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது. இன்னொன்று சர்க்கரை அளவுகள் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே பேசிட்டேன். கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால சர்க்கரை அளவுகளை மிக அதிகமாக ஏற்றாது. ஒரு பழம் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் ஏற்றாது. நம்ம தேவைக்கு இந்த மாதிரி ஒரு அரை பழம் கொஞ்சம் ஆசைக்கு சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. ஆசை மட்டும் இல்லை, அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதிகம். எல்லாருமே சீதாப்பழத்தை கண்டிப்பாக சாப்பிடணும். கொட்டை துப்பிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். கொட்டைகள் சின்னதாக தான் இருக்குது, பல சுளைகள் நல்லா பெருசாக இருக்குது.